வெல்கம் டு தி ஷோ இப்போ பார்க்க போகிற படம் கமல்ஹாசன் அடிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ரிலீஸ் ஆன ஆளவந்தன் படம் இப்போ டிஜிட்டல் ரீஸ்டோரேஷன் செஞ்சு ரீரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் பசூல் ரீதியாக அட்டர் ஃபிளாப் ஆன அந்த படத்துல என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஆழவந்தான் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஒன்று தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு அந்த தீபாவளிக்கு எல்லாராலும் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட படம் இந்த ஆளவந்தான் தான் இந்த படத்துக்குள்ளே என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா விஜயகாந்தோட தவசி விஜயோட ஷாஜகான் சூர்யாவோட நந்தா மாதவனுடைய டும் டும் பார்த்தாலே பரவசம் அந்த காலகட்டத்தில் சன் டிவியில் டாப் டென் நியூஸ்ல எந்த படம் நம்பர் ஒனில் வருதோ அதுதான் மிகப்பெரிய ஹிட் படம் எந்த படம் மலை மலன்னு கீழே இறங்கிட்டு வருதோ அது ஒரு ஃப்ளாப் படம் கணக்கு அந்த அளவுக்கு அந்த காலத்து மக்கள்லாம் டிவியில் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்புகிற ஜனங்களாக இருந்தாங்க படம் ரிலீஸ் ஆன மொத வாரத்தில் ஆளவந்தான் தவசி ஷாஜகான் இந்த மூணு படத்தையுமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணிச்சு எல்லா சேனலும் ஆனால் ஒரு வாரம் கழிச்சு அந்த உண்மையான ரிசல்ட் என்னன்னா அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களில் ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட் படம் விஜயகாந்தோட தவசி அந்த படம் மட்டும்தான் வந்த படங்கள்லேயே வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஹிட்டான படம் ரெண்டாவது ரீதியாக நல்ல பேர் எடுத்து பரவாயில்ல இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற பேர் எடுத்த படம் சூரியோட நந்தா ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப சுமாரான படம் ஆனால் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு ஃப்ளாப்புக்கும் மேலே ஆவரேஜுக்கும் கேடுன்னு சொல்கிற படம் தான் ஷாஜகான் மாதனுடைய ரெண்டு படத்தையும் இந்த லிஸ்ட்டில் கணக்கை எடுத்துக்கல மக்கள் அதை அப்படியே கேட்டு விட்டாங்க அது என்ன கேட்டுக்கிறதுல வருதுன்னு யாரும் யோசிக்க தயாராக இல்லை அடுத்து ஆளம் வந்தான் இந்த படத்தை அட்டர் ஃப்ளாப்புன்னு முத்துகளை குத்திட்டாங்க அப்படி என்ன தான் படத்தில் எடுத்து வச்சுருக்காங்கன்னு படத்தை போய் பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க மனசை கூட கெடுக்கிற கூட்ட தாங்க அதிகமாக இருந்தது ஐயோ அந்த படத்துக்குலாம் போயிடாதீங்க நம்மளை ஆகி விட்டுருவாங்க மென்டல் மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்னு அந்த படத்தை குறை கூறாத வாயே இல்லை யார் என்ன சொன்னாலும் சரி நான் அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்றேன் அப்படின்னு ரொம்ப விரும்பி அந்த படத்தை பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுது இந்த கூட கம்பேர் பண்றதுக்கு அந்த தீபாவளி ரிலீஸ் ஆன வேற எந்த படங்களுக்கும் தகுதியே கிடையாது உண்மையான அது கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன அந்த படங்கள் எதுவுமே இப்ப போட்டு பாருங்க அந்த அளவுக்கு மகா மட்டமா இருக்கும் நந்தாவை தவிர்த்து தமிழும் அந்த படத்துக்குள்ள சில தேவையில்லாத வேலை எல்லாம் இருந்தாலும் இந்த ஆலந்தான் படத்துக்குள்ள பாராட்ட வேண்டிய விஷயம் அதிகம் சரி இந்த படத்துல சென்சார் கடைசி வாங்க ஆலந்தான் இந்த படம் டேட் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இது ஒரு கிளீன் ஏர்டிஃபிகேட் படம் அடல் சொல்லி அதனால் பதினெட்டு கீழே இருக்கவங்க நிச்சயமாக தேட்டருக்கு வந்து படத்தை பார்க்க முடியாது இந்த படத்தை டியூரேஷன் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் மீட்டர் ரீல்ஸ் அந்த காலத்து சென்சார் சர்டிஃபிகேட்லாம் இப்படி தான் ரீல் கணக்கில் மென்ஷன் பண்ணுவாங்க இன்னும் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்ட படத்துக்கெல்லாம் எத்தனை ரீல்னு மீட்டரில் கூட போட மாட்டாங்க எத்தனை ஆயிரம் அடி அந்த படம் ஓடுதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மீட்டரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா நாலாயிரத்து எழுநூற்றி எழுபத்தொரு மீட்டரை ஃபஸ்ட்டு அடியை கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படி கன்வெர்ட் பண்ணால் பதினஞ்சாயிரத்தி ஆறுநூறு அடி வருது ஆயிரம் அடி ரீல் பதினோரு நிமிஷம் ஓடும் அப்போ ரவுண்டாக பதினாறாயிரம் அடி இந்த படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நூற்றி எழுபத்தாறு நிமிஷம் ஓடும் அதாவது ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிஷம் ஓடக்கூடிய படம் இது கிட்டத்தட்ட மூணு மணிநேரம் ஒரு பெரிய படம் தான் இது இந்த படத்தோட ப்ரொடியூசர் வி கிரியேஷன் கலைப்பள்ளி தானு சென்சார் கொடுத்தது எஸ் ராஜா ரீஜனல் ஆஃபீஸர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த படத்தில் மொத்தம் ஒரு மூணு சென்சார் கட் போட்டிருக்காங்க அது என்னென்னா கமல் கேரக்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது அவர் ஃபுல் நியூடாக காட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்குது இந்த பர்டிகுலர் சீன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக டிவி சேனலில் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க ஆனால் படத்தில் அந்த சீன் அப்படியே தூக்கிட்டாங்க அதுக்கடுத்து ரீல் நம்பர் ஃபைவ்ல ஒரு கொலை பண்ணுற சீனை ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வயலன்ஸ்க்காக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து இந்த படத்தில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை இருக்குது ராஸ்கெல் இந்த மாதிரியான பச்சை பச்சையான கெட்ட வார்த்தைகளை அந்த காலத்திலேயே கட் பண்ணி தூக்கிக்கிட்டாங்க சென்சர் கட் இப்போ பண்ணும்போது ரெண்டு ரெண்டு நிமிஷம் இருக்கிற இந்த படத்தை கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் படத்தை டெலீட் பண்ணிட்டாரு அவர் ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு நான் நினைக்கிறேன் எடிட்டெட் வெர்ஷன் ரிலீஸ் ஓஹோன்னு ஓடி இருக்கும் கூடி சீக்கிரம் ஆகும் பாருங்கனாரு அந்த வெர்ஷன் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி படத்தை தூக்கினா இந்த படம் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் மொத்தம் பத்து முக்கியமான சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸும் இந்த படத்தில் தூக்கியிருக்காரு அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை எடிட் பண்ணுறது தப்பு இல்லை நந்து சீன்ஸில் கையை வைக்காமல் அந்த இன்னொரு நல்ல கமல் சீன்ஸில் மட்டும் கையை வச்சால் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா தேவையில்லாத ரொமான்டிக் சீன்ஸ் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது எடிட் பண்ணி தூக்கின விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது என்னென்ன டயலாக் என்னென்ன சீன்ஸு ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க ஆளை படத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது மக்கள் இது என்னென்னு ஃப்ரீஸ் பண்ணி நீங்களே பார்த்து படித்து புரிஞ்சுக்குங்க கட் நம்பர் ஒன் அந்த ஹீரோயின் டிவி ஷோஸ் அது சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் தூக்கியிருக்காங்க கட் நம்பர் டூ கமல் காஷ்மீர் போருக்கு போய் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி தேவையில்லாமல் என்னென்னோ பேசிகிட்டு பார் பார்த்தீங்களா அதையெல்லாம் தூக்கிட்டாங்க அடுத்து கட் நம்பர் த்ரீ அந்த சிறு சிறு சாங்கு அப்புறம் அதுக்கு மேலே இருக்க கிரிஞ்சி அந்த பாட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரொமான்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க கட் நம்பர் ஃபோர் மந்து கமல் அவங்க அம்மா கிட்டே பேசுகிற மாதிரியும் அந்த இமேஜினேஷன் விஷயத்தான் நிறைய தூக்கியிருக்காங்க கட் நம்பர் ஃபைவ் அப்புறம் மனிஷா குவையரோடய ஆஃப்ரிக்கா காட்டுப்புலி சாங்க்க்கு முன்னாடி இருக்க சில கிரிஞ்சி சீன்ஸ் அடுத்து கட் நம்பர் சிக்ஸ் ஏகப்பட்ட டைலாக்ஸ் இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து கட் நம்பர் செவன் அந்த ரெண்டு குட்டி பசங்களுக்கு வர ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் கட் நம்பர் எயிட் நந்துவுடைய ஜேர்சிங் சீன் கட் நம்பர் நைன் திரும்பவும் கிளைமக்ஸில் வர அம்மா வெள்ளி அந்த சிலிண்டர்கிட்ட வர இமேஜினேஷன் சீன்ஸ் கட் நம்பர் டென் பல இடங்களில் ஸ்மோக்கிங் டிக்ஸேவர் போட்டுருக்காங்க அப்புறம் கமலும் மனுஷ கரலும் ஆடுற அந்த ரெயின் டான்ஸு கண்டிப்பாக தேவைன்னு ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த படம் இன்னும் ஒரு ஒன்றரை நிமிஷம் ஆட் ஆயிருக்கு பாப்பா இந்த படத்தோட எடிட்டட் விஷயனை மக்கள் ஏற்றுக்குறாங்களா இல்லை ரீஎடிட் பண்ணி படத்தையே சொதைப்பிட்டாங்க முக்கியமான பல சீன்ஸை தேவையில்லாமல் தூக்கிட்டாங்க பழைய படத்தை முழுசாகவே ரீடிரிலீஸ் பண்ணியிருக்கலாம் தேவையில்லாமல் படத்தை கடுத்து வச்சிட்டாங்க அப்படின்ற பேர் எடுக்குதா இல்லையன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னடா இது பிராந்திய பிராந்தியா அரஞ்சனா பிராஞ்சிய மொழி டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது என்ன எல்லாருமே சுண்ணா பணம் ஆயிர முடியுமாடா இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு